ஆனானில் பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கானான் தேசத்திலே ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இப்போது அந்த தேசத்தில் ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கர்த்தர் அந்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு சுதந்திர தேசமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் அப்பம் இல்லை, பஞ்சம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஈசாக்கை சோதிக்கிறார். ஈசாக்கு வாக்குத்தத்தை பற்றி கொள்வாரா என்று கர்த்தர் அவரை சோதித்து அறிய விரும்புகிறார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நமக்கு உலக பிரகாரமான நன்மைகள் குறைவாக கிடைத்தாலும் நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் மாறாமல் அப்படியே இருக்கும். நமக்கு உலக பிரகாரமான நன்மைகள் குறைந்து போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போகிறார். ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போக ஆயத்தமாயிருக்கிறார். கானான் தேசத்தில் பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போனார். அதுபோலவே ஈசாக்கும் எகிப்து தேசத்திற்கு போக தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். எகிப்திற்கு போகும் வழியிலே ஈசாக்கு கேராரிலே தங்குகிறார். அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போகும் வழியில் கேரார் இருக்கிறது. ஈசாக்கு எகிப்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார். ஆனால் தேவன் அவரை தடுத்து நிறுத்திவிடுகிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கு சொல்லுகிறார். ஈசாக்கு தன் ஜீவிய காலத்தில் ஒரு அடி நிலம் கூட சுதந்திரிக்கவில்லை. ஆகையினால் இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கின் உயிர்த்தெழுதலை குறிக்கலாம் என்று வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போகாமல் கேராரிலே தங்கியிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் உண்டானது போல யாக்கோபின் நாட்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது கர்த்தர் யாக்கோபை எகிப்து தேசத்திற்கு போகுமாறு சொன்னார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆதியாகமம் 46:3-6. இப்போது ஈசாக்கின் நாட்களில் கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தரோ ஈசாக்கிடம் எகிப்து தேசத்திற்கு போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். ஆபிரகாமின் நாட்களிலும் கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது கர்த்தர் ஆபிரகாமின் விருப்பத்தின் பிரகாரம் செய்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்தார். கர்த்தருடைய சித்தமும் வழிநடத்துதலும் எல்லோருடைய ஜீவியத்திலும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது கர்த்தருடைய சித்தம் 3 முற்பிதாக்கள் மீதும் வெவ்வேறு விதமாக இருந்தது. கர்த்தர் அவர்களை வித்தியாசமான வழிகளில் வழிநடத்தினார். ஆபிரகாம் கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தவர்.
ஆபிரகாமுக்கு எல்லா சூழ்நிலைகளும் இடங்களும் ஒன்று போலவே இருந்தது. ஆபிரகாம் கர்த்தரோடு எல்லா இடங்களிலும் எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கூடவே இருந்தார். ஈசாக்கு நற்குணம் உள்ளவர். ஆனால் அவர் ஆபிரகாமை போல கடினமான சூழ்நிலைகளில் வாழ கற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு கஷ்டங்களை அனுபவிக்காதவர். அவர் தன் ஜீவியத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கவில்லை. ஆகையினால் கர்த்தர் ஈசாக்கை எகிப்து தேசத்திற்கு போக அனுமதிக்கவில்லை. யாக்கோபு குணசாலியாயும் கூடார வாசியாயும் இருக்கிறார். அவர் பொறுமையும் பலமும் உள்ளவர். யாக்கோபு கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர். அவர் ஒரு பராக்கிரமசாலி. ஆகையினால் கர்த்தர் அவரை எகிப்து தேசத்திற்கு போகுமாறு சொன்னார். கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று முதலாவதாக ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய சோதனையில் நாம் மூழ்கி அழிந்து போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அதனால் நம்முடைய விசுவாசத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் பலப்பட வேண்டும் என்பதுமே கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் ஈசாக்கிடம் ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனுக்கு எல்லா வழிகளிலும் கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டார் என்று கூறப்பட்டிருக்கிறபடியினால் ஆபிரகாமிற்கும் ஆதாமிற்கும் 10 கற்பனைகளை பற்றி தெரியும் என்பது பொருள் அல்ல. தேவன் ஆபிரகாமிற்கு 14 கற்பனைகளை கொடுத்தார். தேவனுடைய 10 கற்பனைகளை மோசே சீனாய் மலையில் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல ஈசாக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கும் சித்திக்கும். கர்த்தர் ஈசாக்கை நோக்கி, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை புகழ்ந்து பேசுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால் ஆபிரகாமுக்கு மேன்மை உண்டாயிற்று. ஆபிரகாமை போல விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்றது போல நாமும் கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற வேண்டும். அப்போது கர்த்தருடைய கண்களிலும் மனுஷருடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்கும்.